அடுத்த மாதம் நடக்க போற இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் சேர்ந்த ரோஹித் சர்மா விராட் கோலி இன்னும் போகாம தாங்க இருக்காங்க. சரிவங்க அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். அதாவது நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சீரிஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் தாங்க. அந்த டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாட்ல நம்ம இந்தியன் டீம் சேர்ந்த விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இன்னும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து போகாம தாங்க இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிஞ்ச ஃபைனலுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வந்து போயிருக்காங்க. அந்த ட்ரிப் முடிச்சுட்டு இன்னும் மறுபடியும் நம்ம இந்தியன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணலங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிசி தான் அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் டிக்கெட் எடுத்து கொடுக்கல. டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்தியன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னும் டிக்கெட் எடுத்து கொடுக்காதனால தாங்க இன்னும் இந்தியன் கேம்ப்க்கு வந்து போகாம இருக்காங்க. மினிமம் இன்னும் ரெண்டு இல்ல மூணு நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் அங்க போனா மட்டும்தாங்க இந்த சீரிஸ் வந்து நம்ம வின் பண்ண முடியும். ஏன்னா அப்பதாங்க ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து எடுக்க முடியும். அதனால நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. இன்னும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மட்டும்தான் போகல. அதுக்கு நம்ம பிசிசி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து வெஸ்ட் இண்டீஸ் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க.